வணக்கம் மாணவர்களே, அனைவரும் நலமா? சரி, இன்று நம்ம வந்துட்டு வேற்றுமை உருபை பத்தி நம்ம படிக்க போறோம். வேற்றுமை உருபை வந்துட்டு உங்களோட தமிழ் மொழி பாடநூல் பக்கம் 7 உள்ளது. சரியா, வேற்றுமை உருபை வந்துட்டு மொத்தம் 8 வகைப்படும். அதில் நம்ம வந்துட்டு இன்னைக்கு 2 வேற்றுமை உருபை வந்து பார்க்க போறோம். முதலாம் வேற்றுமை உருபு மற்றும் இரண்டாம் வேற்றுமை உருபு. சரியா, வேற்றுமை உருபா அப்படின்னா என்னது அப்படின்னு யோசிப்பீங்களே. சரி, இன்னும் மேலும் விளக்கத்திற்கு நம்ம அடுத்த பக்கத்துக்கு போலாம். சரி மாணவர்களே, வேற்றுமை உருபு என்றால் ஒரு பெயர் சொல்ல வந்துட்டு அந்த உருபு சேர்த்தால் அது வேறு விதமான பொருளை தரும். பெயர் சொல் ஒன்றில் உருபு சேர்த்தால் வேறுபட்ட பொருளை தரும். சரியா, இப்ப உதாரணத்திற்கு வந்துட்டு மாடுகள் புற்களை மேய்ந்தன. சோ இதுல எது பெயர் சொல்? மாடுகள். அதுக்கப்புறம் புற்களையும் பெயர் சொல் தான். சோ அதுல வந்துட்டு நம்ம வேற்றுமை உருபு சேர்க்கும் போது அது வேற பொருளை தருகிறது. சரியா, ஓகே, நம்ம வந்துட்டு இன்னும் அதிகமான விளக்கத்திற்கு செல்வோம். ஓகே, இன்னைக்குள்ள முதலாம் வேற்றுமை உருபு வந்துட்டு என்னதுன்னா உருபு இல்லை. சரியா, இல்ல நம்ம எழுவாய் வேற்றுமைன்னு கூட சொல்லலாம். ஓகே, அதாவது ஒரு வாக்கியத்துல எழுவாய் இருக்குன்னு அந்த எழுவாய் தான் வந்துட்டு முதலாம் வேற்றுமை உருபு. ஓகே, உதாரணத்திற்கு வந்துட்டு ஒன்றாவது பாருங்க, நந்தினி பாடல் பாடினாள். சரியா, சரி, இதுல எது வந்துட்டு எழுவாய்? இதுல வந்துட்டு நந்தினி என்பவள் எழுவாய். அப்போ நந்தினி தான் வந்துட்டு முதலாம் வேற்றுமை. இதுல வந்துட்டு நம்ம எந்த ஒரு சொற்களையும் வந்துட்டு நம்ம சேர்க்கவில்லை, எந்த ஒரு உருபியும் நம்ம சேர்க்கவில்லை. சரியா, அப்ப அப்படியே அந்த எழுவாய் வர்றதுனால, அந்த பெயர் சொல் அப்படியே வர்றதுனால இது முதலாம் வேற்றுமை. சரியா, ரொம்ப இது பண்ண வேண்டாம், ஐ மீன் குழம்ப வேண்டாம். ஒரு வாக்கியத்துல உள்ள எழுவாய் வந்துட்டு அப்படியே வந்துச்சுன்னா, இல்ல அந்த பெயர் சொல் அப்படியே வந்துச்சுன்னா அது வந்துட்டு முதலாம் வேற்றுமை. ஒரு வாக்கியத்துல உள்ள எழுவாய் வந்துட்டு முதலாம் வேற்றுமை. சரியா, இப்ப இரண்டாவது வாக்கியத்தை பார்ப்போம். கனத்த மழை பெய்தது. சரி, இதுல வந்துட்டு எது எழுவா, எதை பத்தி பேசுறாங்க? மழை. சரியா, கனத்த மழை பெய்ததுல வந்துட்டு இதுல எது எழுவாய்? கனத்த என்பது மழை, இது எழுவாய் கிடையாது, மழை என்பதுதான் எழுவாய். சோ அப்ப இந்த இந்த எழுவாய் தான் வந்துட்டு முதலாம் வேற்றுமை. உழவன் வயலை உழுதான். சரியா, இதுல வந்துட்டு எது எழுவாய்? உழவன். அப்ப உழவன் தான் முதலாம் வேற்றுமை. சரியா, இதுல நீங்க பாத்தீங்கன்னா இந்த எழுவாய் வர்றது எல்லாமே முதலாம் வேற்றுமை. அதே மாதிரிதான் எந்த ஒரு வாக்கியத்திற்கும் அந்த எழுவாய் வந்துட்டு முதல் வேற்றுமையா அமையும். இப்ப உதாரணத்திற்கு மாடுகள் புற்களை மேய்ந்த முதல் சொன்னதுதான், அப்ப அந்த மாடுகள் என்பது முதல் வேற்றுமை. சரியா மாணவர்களே, ஓகே, அடுத்தது போலாம். இரண்டாம் வேற்றுமை. ஓகே, இரண்டாம் வேற்றுமை என்பது ஐ. சரியா, ஓகே, என்னது ஐ அப்படின்னு சொல்றாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஓகே, இரண்டாம் வேற்றுமை என்னதுன்னா, இப்ப உதாரணத்திற்கு இந்த வாக்கியத்தை பாருங்க, அமுதினி பாடல் பாடினாள். சரியா, அது முதல் வாக்கியம். இரண்டாவது அதே வாக்கியம் பாருங்க, அமுதினி பாடலை பாடினாள். சரி, இந்த ரெண்டு வாக்கியத்திலையும் எது வந்துட்டு சரியான வாக்கியமா அமையும் நீங்க நினைக்கிறீங்க? அமுதினி பாடல் பாடினாளா, இல்ல அமுதினி பாடலை பாடினாள்னு வருமா? சரி, பார்ப்போமா. சரி, இதுல வந்துட்டு அமுதினி பாடல் பாடினாள் என்பது தவறான வாக்கியம். சரியா, இதோட சரியான வாக்கியம் வந்துட்டு அமுதினி பாடலை பாடினாள். இப்ப நம்ம உதாரணத்தை நம்ம வந்துட்டு சொல்லும் போது அமுதன் பென்சிலை எடுத்தான் அப்படி தானே சொல்லுவோம். அப்ப பென்சிலை, ஓகேயா? சரி, அப்ப இதுல பார்த்தோம்னா பாடலை பாடினாள். அப்ப இந்த பாடலைன்னு வருதா இல்லையா? பாடல் கூட்டல் ஐ, பாடலை அது வருதா இல்லையா? அப்ப அந்த ஐ உருபு சேர்றதுனால இது இரண்டாம் வேற்றுமை. இரண்டாம் வேற்றுமை வந்துட்டு ஐன்னு டீச்சர் சொன்னா இல்லையா முத? அப்போ இந்த இரண்டாம் வேற்றுமை சேர்ந்து அந்த வாக்கியம் வந்துட்டு வேறுபடுறதுனால இது வந்துட்டு இரண்டாம் வேற்றுமையா அமையுது. சரியா மாணவர்களே, இப்ப வந்துட்டு அடுத்த ஸ்லைட் இன்னொரு விளக்கம் போவோம். இப்ப பார்த்தோம்னா நேற்று மழையை ரசித்தேன். இதுல பார்த்தோம்னா நேற்று மழை ரசித்தேன் அப்படின்னு ஒரு வாக்கியம் வருமா?
அந்த மாதிரி வாக்கியம் நம்ம பயன்படுத்துவோமா? இல்லை தானே, நேற்று மழையை ரசித்தேன், அதுதான் வந்துட்டு சரியான வாக்கியம். அப்போ மழையைன்னு நம்ம வந்துட்டு இங்க உருபு ஐ சேர்க்கறதுனால இது இரண்டாம் வேற்றுமை. சரியா, மழையிலிருந்து இந்த ஐ, மழை குட்டலை மழையை. சரியா, அப்போ இந்த மழையைன்னு நம்ம சேர்க்கறதுனால, அந்த ஐயை சேர்க்கறதுனால அந்த வாக்கியம் சரியா வருதா இல்லையா? அப்போ இது இரண்டாம் வேற்றுமை. சரியா, இன்னும் ஒரு உதாரணம் பார்க்கலாம். இதுல பார்த்தோன்னா வளர்மதி பரிசை வழங்கினாள். சரியா, வளர்மதி பரிசு வழங்கினாள், சரியான வாக்கியமா? வளர்மதி பரிசை வழங்கினால் தான் சரியான வாக்கியம். அப்போ அந்த பரிசை என்பது அந்த ஐன்னு இங்க வந்திருக்கா இல்லையா? அப்ப இந்த பெயர் சொல்ல வந்துட்டு அந்த ஐ என்ற உருபு சேர்த்ததுனால இது சரியான வாக்கியமா வருது. அப்போ பரிசை, பரிசு குட்டல் ஐ. சரியா, அப்ப பரிசைன்னு வர்றதுனால இது இரண்டாம் வேற்றுமை கீழ் அடங்கும். சரியா மாணவர்களே? சரி, சரி, அதோட இன்றைய இரண்டு வேற்றுமை உருபை பாடம் நிறைவடைகிறது. கேள்விகள் ஏதேனும் இருந்துச்சுன்னா நீங்க வந்துட்டு முன்னுக்குள்ள காணொலியை நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் வந்துட்டு புரிதல் அதிகரிக்கும். சரியா, இத்துடன் நம் வகுப்பு முடிவடைகிறது. நன்றி மாணவர்களே.